ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோம் சேனியன் ஏஜென்சிஸ், ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் ஃபார் லிவ் ஃபாஸ்ட் பேட்டரி, யூபிஎஸ் சோலார் பேனல்ஸ் அண்ட் வாட்டர் பியூரிஃபயர். சேனியன் ஏஜென்சி, சரவணா காம்ப்ளெக்ஸ், உடியலூர், கோவை. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரியல் நியூஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கோவை துடிலூரை சேர்ந்த அசன் பாதுசாங்கிறவர் குடும்பத்தோட மைசூர் போயிட்டு வரும்போது அவங்க வந்த வண்டியை மூணு காட்டு யானையை வழிமறிச்சு கண்ணாடியை உடச்சிருக்கு. அதை வீடியோவாக எடுத்திருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோவை துடிலூரை சேர்ந்தவர் அசன் பாதுசா, இவர் குடும்பத்தோட டெம்போ டிராவலர் வண்டியில் மைசூர் போயிட்டு நேற்று நைட்டு 12 மணி அளவில் திம்பம் மலைப்பாதை வழியாக வந்திருக்காரு. வண்டியை அவரோட ஃப்ரெண்டு சிகாபுதீனுங்கிறவர் ஓட்டிட்டு வந்திருக்காரு. வண்டி திம்பம் மலைப்பாதையில் 22வது ஹேர்பின் பெண்டில் வரும்போது திடீர்னு ஒரு பெரிய ஆண் யானை, ஒரு பெண் யானை, அது கூட ஒரு குட்டி யானைன்னு மூணு காட்டு யானையை டெம்போ டிராவலர் வண்டியை வழிமறிச்சிருக்குது. யானைகளை பார்த்ததும் வண்டி அப்படியே அங்கேயே நிறுத்திட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா இருந்திருக்காங்க. ஆனா வண்டி கிட்ட வந்த அந்த யானை கூட நகராம வண்டியோட முன்னாடி நின்றுட்டு வண்டியை எடுக்க விடாம சுத்தி சுத்தி வந்திருக்கு. அதுல அந்த பெரிய யானை வண்டியோட சைடு மிரர் துதிக்கியால் அடிச்சு உடச்சிருக்கு. இதை பார்த்து வண்டிக்குள்ள இருந்தவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி நின்றுருந்த ஒரு லாரி டிரைவர் லா
வருது. வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம். என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம ரியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோயம்புத்தூர் சம்மந்தமான செய்திகளை தினமும் பார்க்கணும், என்னோட நம்பரை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. தினமும் நம்ம ரியல் நியூஸ் சேனலில் வர செய்திகளை அதில் ஃபார்வர்ட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.